மக்களின் நாணிதழ், உலக மக்களின் ஒருமித்த குரல், மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். சார், நீங்க இந்த போக வந்துருக்கலாம். அவர் பேச நெடுவாசல் தர்காக்குறிச்சி நல்லாண்டார் பிள்ளை கோட்டைக்காடு மானக்கன்காடு அணவைகள் மாங்காடு உள்ளான் விடுதி வடகாடு இந்த கிராமங்களில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு வர்றோம். இன்னும் வடகாட்டில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, நல்லாண்டாப்பட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நெடுவாசலையும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்காலிகம் நாங்கள் ஏன் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஸ்கூல் அந்த போராட்ட களத்துக்கு பக்கத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால தற்காலிகமாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் எங்களோட போராட்ட குணங்கள் ஒருபோதும் மாறல, போராட்ட எண்ணங்கள் மாறவே இல்லை, ஒரு துளி கூட மாறல. போராட்ட களத்துக்கு அந்த போராட்டத்துக்கு வந்து இந்த போராட்டம் தமிழகம் முழுவதையும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த உங்கள் ஊடக நண்பர்கள், நமது ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இல்லைன்னா எங்களோட போராட்டம் ஒரு சின்ன கிராமத்தை சுற்றியுள்ள 70 சிறு கிராமங்களில் நடக்கிற இந்த போராட்டம் வந்து உலகத்துக்கு போய் சேர்ந்திருக்காது. அதுக்காக உங்களுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட போராட்ட காலத்துக்கு நேராக வந்து மத்திய அமைச்சர் வந்து எங்களை மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு வழிவகை செய்யறதா உறுதி கொடுத்துட்டு போனார். மாநில அமைச்சரும் வந்து எங்கள்கிட்ட மாநில அரசு சார்பாக இதுக்கு அனுமதி வழங்க மாட்டோங்கிற உறுதியை கொடுத்துட்டு போனார். அதற்காகவும் எங்கள் பள்ளி எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அவங்களோட உறுதிமொழியை ஏற்று தற்காலிகமாக நாங்கள் போய் நடத்தி வச்சோம். அவங்க கொடுத்த உறுதிமொழிப்படி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை, பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நாளை 1 மணிக்கு சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் சார். அந்த வகையில் நாங்கள் சந்திக்க போகிற குழு வந்து 10 பேர் அடங்கிய குழு. எங்கள் நெடுவாசல் நெடுவாசலை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு குழு வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க, ஹைட்ரோ கார்பன் வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க, விவசாய நிலங்கள் மக்கள் வாழும் பகுதிகளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு டெக்னிக்கல் ஒரு குரூப் ஒன்று வந்து டெல்லிக்கு புறப்படுறோம். இன்னைக்கு சாயந்தரம் புறப்படுறோம், நாளைக்கு மத்தியானம் அவரை சந்திக்கிறோம். அவருக்கிட்டேந்து ஒரு எங்களுக்கு சாதகமான பதில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நேற்றைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நேற்றைக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எழுப்பிய கேள்விக்கு அவர் வந்து இந்த திட்டம் பாதிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்னது எங்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இருந்தாலும் நாங்கள் இன்னும் அதை நம்புகிறோம், இன்னும் மத்திய அரசை நம்புகிறோம். எங்களுக்கு வந்து இந்த எங்களுடைய நோக்கம் வந்து முழுமையாக ஹைட்ரோகார்பன்ஸுக்கான எதிர்ப்பு கிடையாது, எங்களோட நோக்கம் கிடையாது. விவசாய நிலங்கள்லையும் மக்கள் வாழும் பகுதிகளிலையும் முழுமையாக அகற்றணுங்கிறது தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். எங்களுடைய போராட்டத்தோட வடிவம் அதை நோக்கி தான் இருக்கு. அதனால எந்த வகையிலையும் நாங்கள் வந்து எங்களுடைய கன்வின்சிங் காம்ப்ரமைசிங் இந்த விஷயமே எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக விளக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த போராட்ட வடிவத்திற்கு அடுத்த கட்ட பயணமாக நாங்கள் வந்து அதை சந்திக்க போகிறோம். அங்கே நல்ல பதில் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அமைச்சர் வந்து அந்த திட்டத்தினால பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் இப்போ அந்த சந்திப்பு எப்படி வெட்டி அடைக்கிறீங்க? இல்லை, அவரோட கருத்தை அவர் சொல்கிறார். அவர் 31 இடங்களில் அறிவிச்சிருக்காரு. எங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது நாங்கள் சயின்டிஃபிக்காக நாங்கள் பேப்பர்ஸ் வச்சுருக்கிறோம். அவங்க எல்லாருமே முழுமையாக அதை அந்த கருத்தை தெரிவிக்க தான் போகிறோம். ஒருவேளை அவர் உங்களை வந்து மீண்டும் வந்து இந்த திட்டத்திற்கான சாதகமான அம்சங்களை எடுத்துக்கூடிய திரும்பவும் எந்த சாதகமான அம்சங்கள் ஏற்றுக்கொள்ள மனநிலை நாங்கள் இல்லை. இதை மீறி மத்திய அரசு எதுவும் இந்த திட்டத்தை செயல்படுத்தாத 100% நம்புறோம். ஏன்னா 70 கிராம மக்களுடைய போராட்டம் ரொம்ப விரியமானது, அதில் எந்த காம்ப்ரமைசிங் கன்வின்சிங் எதுக்குமே நாங்கள் இடம் கொடுக்கல. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கலாமே அதை பற்றி. ஏன்னா அந்த போராட்டம் உடனே எங்கள்கிட்ட ஒரு துளி கூட குறையலன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தொழில்நுட்பம் சார்ந்த ஆரம்பிச்சு பேச முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அந்த ஒரு
அதுதான் எந்த காம்ப்ரமைஸுக்கு நாங்க தயாரா இல்லை. எங்க கிராமத்துல கிராம விவசாய நிலங்கள்ல மக்கள் வாழும் பகுதிகளில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் வரவிட மாட்டோம். அதுல 100% உறுதியா இருக்கும். உணர்வுபூர்வமான போராட்டம். 70 கிராம மக்கள் ஒன்று கூடி இன்னைக்கும் அதே நிலைமையில அதே மனநிலையில இருக்கா. கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர் போன் 9444007466.